Hi guys, welcome to my channel TamilCartoonist. So இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆடுகளம் சீரிஸ் உடைய மூணாவது வீடியோ இது. So first ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் நம்ம சேனல்ல. So first வீடியோ வந்து ஃபோர்ஆர்ம்ஸ் வெர்சஸ் ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ஸ் பிரான்சைஸ்ல உள்ள காலமந்திரக்கள் அண்ட் ரெண்டாவது வீடியோ எக்ஸலாரிட் வெர்சஸ் முயல் மந்திரக்கள். So இந்த வீடியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆடுகளம் சீரிஸ் உடைய மூணாவது வீடியோ. So இது ரொம்பவே ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஆடுகளம் சீரிஸ் நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டாவது வீடியோவே இதை போட சொல்லி நடுவில் தான் இன்னைக்கான போது நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் வின்னரை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் போட முடியலை ஸோ இன்னைக்கான வீடியோ டிராகன் டாலிஸ்மன் வெர்சஸ் ஹீட் பிளாஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜாக்கிசன் அட்வென்ச்சர்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் பவர்ஃபுல்லான வெப்பனான நம்ம டிராகன் மந்திரக்கள் நம்ம ஷிண்டு உடையது. ஸோ இந்த பென்10 ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஹீட் அதாவது நெருப்பு பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட் சொல்லியாகணும் அண்ட் பரிச்சயமான ஒரு ஏலியன். ஸோ ரெண்டுக்கு நடுவில் இன்றைக்கி பேட்டில் நடக்க போது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னைக்கு வின்னரை வந்து பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஆல்சோ வீக்னஸ் நல்லா கேட்டுக்குங்க அண்ட் பேட்டில் கேட்டகரி கம்பஷன் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து பேட்டில் நடக்க போது அண்ட் வின்னர்ஸ் வந்து இப்படி தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம பென்10 ஹீட் பிளாஸ்ட் வந்து போயிடலாம். இவங்க எல்லாருமே வந்து பைரனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைரனைட்ஸ் வாழக்கூடிய கிரகத்தை வந்து பைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைரஸ் கிரகத்தில் வந்து ரெண்டு வகையான உயிரினங்கள் வாழ்வாங்க. ஒருத்தவங்க வந்து பைரனைட்ஸ், இன்னொருத்தவங்க வந்து கிராப்டோசர். இந்த கிராப்டோசர் வந்து நம்ம ஹீட் பிளாஸ்ட் இனத்துடைய இயற்கை எதிரிகள். இப்போ நம்ம ஹீட் பிளாஸ்டுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஹீட் பிளாஸ்டுடைய மேஜரான பவர் அண்ட் அஃபிஷியலான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான், அதாவது நெருப்பு. ஸோ இந்த நெருப்பை வெளியிடக்கூடிய இந்த பவரை வந்து பைரோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைரஸ் அப்படிங்கிற வார்த்தை நெருப்பை குறிக்குது. அண்ட் இந்த பைரோகைனசிஸை வச்சு பைரோகைனடிக் டச்சை வந்து நம்ம ஹீட் பிளாஸ்டால் பண்ண முடியும். இதனால் நம்ம வந்து ஒருத்தவங்களை தொடுறோன்னா அவங்க வந்து அப்படியே சாம்பல் ஆயிடுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஃபயர் பால்ஸை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபயர் பால்ஸை வந்து தன்னுடைய நெருப்பை பால் ஷேப்பில் உருவாக்கி நம்மளை தாக்குறது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பொருளாக இருக்கட்டும் இல்லாட்டி சாதாரண ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா நம்ம ஹீட் வந்து ஈஸியாகவே அந்த பொருளை வந்து உரிக்கிறோம் அண்ட் அந்த பொருளை வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். அண்ட் அதுவுமே நம்ம ஹீட் பிளாஸ்ட் ஒரு வகையான பவராக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து சர்ஃபேஸ் லிக்விஃபிகேஷன். இந்த சர்ஃபேஸ் லிக்விஃபிகேஷன் அப்படிங்கிற பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பிளாஸ்டில் டெராகைனசிஸ் அப்படிங்கிற ஒரு பவரையும் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் தன்னுடைய நெருப்பை யூஸ் பண்ணி வானத்தில் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு சர்ஃபிங் போர்டு மாதிரி யூஸ் பண்ணி பறக்க முடியும். அண்ட் இதுவுமே லிமிட்டட் தான். அண்ட் அதுக்கடுத்து தண்ணிக்கடியில் நல்லாவே நம்ம ஹீட் பிளாஸ்டால் நீச்சல் அடிக்க முடியும். வீக்னஸாக இருந்தாலுமே தண்ணிக்கடியில் வந்து நம்ம ஹீட் பிளாஸ்டால் நீச்சல் அடிக்க முடியும் அண்ட் தன்னுடைய நெருப்பையுமே வெளிப்படுத்த முடியும். நம்ம ஹீட் பிளாஸ்டால் பைரோகைனடிக் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட பறக்கக்கூடிய ஒரு பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பவரை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பிளாஸ்டால் நெருப்பை யூஸ் பண்ணி பறக்க முடியும். அண்ட் ஸ்ட்ரென்த் வைஸ் வந்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொருள் தன்னை விட ரெண்டு மடங்கு பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஓரளவுக்கு வந்து தடுக்க முடியும். டியூரபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட்க்கு வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் அளவுக்குலாம் கிடையாது, ஓரளவுக்கான டியூரபிலிட்டி. அண்ட் அதுக்கடுத்து ஜிம்னாஸ்டிக்ஸ், ஆக்ரோபெட்டிக்ஸ், ஜம்பிங் ஸ்கில்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து ரிஃப்ளெக்சஸ். இந்த ரிஃப்ளெக்சஸ் வந்து பறக்கும் போது அதாவது டெராகைனசிஸ் யூஸ் பண்ணும்போது, அதுக்கடுத்து பைரோகைனடிக் ஃப்ளைட் இந்த ரெண்டு பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதிகமான ரிஃப்ளெக்சஸ் இருக்கும் நம்ம ஹீட் பிளாஸ்ட்டுக்கு. அண்ட் இருட்டான இடத்துலலாம் ஒரு ஏலியன் நம்ம பென் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு வந்து லைட் ஜெனரேஷன் பவரும் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து ஹீட் அப்சார்ப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவர்னு சொல்லலாம். ஏன்னா ஃபயர் வந்து ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குனா மக்களை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய ஃபயரை வந்து அப்படி வந்து அப்சார்ப் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து ஆம்னிவர்ஸில் காமிச்சிருப்பாங்க. அதுவே கிளாசிக்கில் வந்து பேக் ஃபயர், அதாவது இன்னொரு பக்கம் வந்து ஃபயரை பற்ற வச்சு ரெண்டு நெருப்புமே மோத விட்டு அதுக்கு நடுவில் வந்து இந்த நெருப்பு வந்து அணைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எலக்ட்ரிசிட்டி வந்து நிறைய ஏலியன்ஸ்க்கு வந்து வீக்னஸாக இருக்கும். பட் நம்ம ஹீட் பிளாஸ்ட் வந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து இம்யூன் பவர் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும்.
அண்ட் ஒரு ஃபயர் டைப் ஏலியா இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீட் பிளாஸ்ட்னால ஃபயர் ப்ரீத் பண்ண முடியும், வாயிலிருந்து நெருப்பை வெளியே கக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீஇக்னிஷன் தண்ணியை வச்சோ இல்லை ஃபயர் எக்ஸ்டிங்யூஸரை வச்சோ நம்ம ஹீட் பிளாஸ்ட் மேலே இருக்க வந்து நெருப்பை அணைச்சோன்னா மறுபடியுமே ரீஇக்னேட் பண்ணிக்கலாம், மறுபடியுமே அப்படியே நெருப்பு எரிஞ்சிடும். அதுக்கடுத்து ஃபயர் ஆம்பிளிஃபிகேஷன், இது வந்து ஒரு டாப் லெவலான ஒரு பவர்னு சொல்லலாம். பட் இதை வந்து ஹீட் பிளாஸ்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஃபயர் ஆம்பிளிஃபிகேஷனுங்கிறது நெருப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் அதுக்கடுத்து ஃபயர் டிஸ்கை வந்து எரியுது. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் டிஸ்க் எரியும் போது தன்னுடைய பவர் தான், பட் அதே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து எரியலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீட் பிளாஸ்டால் பைரோகைனடிக் டொர்னாடோ உருவாக்க முடியும். ஸோ இந்த டொர்னாடோ வந்து மழை பெய்யும் போது கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து பைரோகைனடிக் சர்ஃபிங், அதாவது ஃபயர் சர்ஃபிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நம்ம ஹீட் பிளாஸ்டால் பண்ண முடியும். அதுக்கடுத்து லிக்யூடை வந்து சாலிடாக மாற்றுறது. ஸோ இது நார்மலாகவே ஒரு நெருப்புக்குரிய தன்மை தான். அதாவது இப்போ வந்து ஒரு தீக்குச்சி இருக்குன்னா அதை வந்து நம்ம எப்படி எரிய வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு லிக்யூட் வந்து சாலிடாக மாற்றும். உதாரணத்துக்கு ஒரு கம்மை நீங்கள் எரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கடுத்து இரும்பு பொருட்களில் ஓட்ட போகிறது. அதுக்கப்புறம் கேஸில் வந்து இம்யூன் கிடைக்கும் நம்ம ஹீட் பிளாஸ்ட்டுக்கு. எப்படி எலக்ட்ரிசிட்டிலேருந்து நம்ம ஹீட் பிளாஸ்ட் வந்து இம்யூன் சக்தி எடுத்துக்குவாங்கனோ அதே மாதிரி தான். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து வீக்னஸ்ன்னு சொல்கிறதா இல்லை பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸில் சேர்க்குறதான்னு தெரில. இது வந்து பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸில் தான் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம கோல்டு வைரஸால் ஹீட் பிளாஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆனால் அப்படின்னா அவனுக்கு வந்து நெருப்பு வராது, அதுக்கு பதிலாக ஐஸ் வரும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்னஸ் தான் இந்த பேட்டரியில். அதாவது டிராகன் மந்திரக்களுக்கும் ஒரு ஐஸுக்கும் போட்டு வச்சிங்கன்னா யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கே தெரியும். பட் இப்போ வந்து இதில் எனக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நெகட்டிவிட்டியவே பாசிட்டிவிட்டியாக மாற்றுறது. அதாவது தன்னுடைய பவர் ஹீட் தான், பட் கோல்டு வைரஸால் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய பவர் அப்படியே வந்து சூட்டபிளாக அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இதுவுமே ஒரு வகையான பவர்ஸ் எபிலிட்டிஸ் தான். அண்ட் இதுக்கடுத்து நம்ம ஜாக்சன் அட்வென்ச்சர்ஸில் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் வெப்பனான நம்ம டிராகன் மந்திரக்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துடலாம். ஸோ டிராகன் மந்திரக்கள் வந்து நம்ம ஷிண்டுவுடைய ஒரு சக்தி. ஸோ ஷிண்டுவுடைய ஓனான சக்தி தான். பட் இதை வந்து நம்ம லோப்பே என்ன பண்ணுவார்னா மந்திரக்கற்களுக்குள்ளே வந்து அடைக்கிடுவார். அப்போ தான் ஷிண்டுவுடைய சிலையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக. பட் இந்த மந்திரக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் இந்த மந்திரக்களை தேடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதோடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நம்ம ஹீட் பிளாஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பட் வரிசையாக நான் சொல்கிறேன். சைனீஸ் மித்தாலஜி படி டிராகன்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கு. அண்ட் அதுகளுடைய மேஜரான சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த டிராகன் மந்திரக்களுடைய சக்தி வந்து ஃபயராக தான் இருக்கும். அண்ட் ஃபயர் தான். அண்ட் இந்த மந்திரக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப விகோரஸாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மந்திரக்கள் நமக்கே பேக் அடிச்சிடும். பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் ஒரு மந்திரக்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையிலேருந்து விழுந்துருச்சுன்னா அந்த சக்தி வந்து போயிடும். பட் இந்த மந்திரக்கள் வந்து உங்கள் கையிலேயே செட்டில் ஆயிரும். அதாவது நீங்கள் வந்து அந்த மந்திரக்களை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையிலேயே செட்டில் ஆயிரும். அண்ட் ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு கம்பஷன் பவர் வந்து எடுத்து எரியும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஷிண்டுவுடைய நெருப்பு வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களான டிராகன்ஸை விட 3 மடங்கு அதிகமான நெருப்பு வந்து ஹீட் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த டிராகன் மந்திரக்குள்ளேயுமே வந்து அதிகமான சக்திகள் இருக்கும். இந்த மந்திரக்கள்னாலுமே நம்ம ஹீட் பிளாஸ்ட் மாதிரி அதிகமான ஹீட்டை வந்து ஜெனரேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த மந்திரக்களை யூஸ் பண்ணுறோன்னா நம்மளை சுற்றி வந்து ஒரு டைப் ஆஃப் ஹீட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளை சுற்றி உள்ளவங்களுமே அந்த டைப் ஆஃப் ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த மந்திரக்களை அதிகமாக நம்ம வால்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த மந்திரக்கள் நம்மளை வந்து ஓவர் டேக் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். அதாவது இந்த மந்திரக்கள் வந்து ஒரு டீமன் சாஸ்திரோடைய பவர், அதனால் நம்மளை வந்து அது ஓவர் டேக் பண்ணாமல் நாம் பார்த்துக்கணும். அண்ட் இது கையிலேருந்து நம்மளால் நெருப்ப விட முடியும். அண்ட் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பிளாக் மேலே லைட்டாக தான் நம்ம வால்டர் வந்து இந்த பவரை யூஸ் பண்ணலாம். பட் கேப்டன் பிளாக் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போயிடுவார். அந்த டிராகன் டாலிஸ்மனை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து காட்டாமலே இருந்திருக்காங்க. அதாவது சின்ன சின்ன இடங்களில் காட்டி அண்ட் பல இடங்களில் காட்டாமலே விட்டுருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் டொர்னாடோ ஜெனரேஷன். ஸோ இந்த ஃபயர் டொர்னாடோ ஜெனரேஷன் வந்து ஏகப்பட்ட இடங்களில் குட்டி குட்டியாக காட்டியிருப்பாங்க. பட் மெயினான பவரை வந்து காட்டிக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஃபயர் டைப் ஆஃப் லெவிடேஷன் நம்மளால் பண்ண முடியும். அதாவது இந்த மந்திரக்கள் யூஸ் பண்ணி நம்மளால் பறக்கவும் முடியும். ஹீட் லெவிடேஷன் சொல்லுவாங்க. அண்ட் நம்மளுடைய ஹீட்டு வந்து எந்த இடத்துக்கு போய் சேரணும், அதாவது நம்ம ஃபயர் எந்த இடத்துல போய் சேரணுங்கிறத கரெக்டாக குறிப்பாத்தும் நம்மளால் இந்த மந்திரக்களை யூஸ் பண்ணி அடிக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீட் பிளாஸ்ட் மாதிரி நம்மளால் கன்சிக்யூட்டிவான ஃபயர்ஸையும் இந்த மந்திரக்களை யூஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது தொடர்ச்சியாக கையிலிருந்து நெருப்பு வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும். அண்ட் இந்த டாலிஸ்மனுடைய பிளாஸ்டிங் எபிலிட்டி எந்த அளவுக்குனா ஒரு மலையை குடஞ்சிட்டு போனால் அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் நெருப்பு அப்படிங்கிறது பவராக இருந்துச்சுன்னா தண்ணிங்கிறது வீக்னஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த டிராகன் மந்திரக்களுக்கு தண்ணிங்கிறது வீக்னஸாகவே அவங்க காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் வீக்னஸ் கிடையாது. இந்த தண்ணியில் வந்து நம்ம டிராகன் மந்திரக்களை யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய பவர் வந்து கம்மியாகுமே தவிர முழுக்க முழுக்க குறையாது. ஸோ நம்மளுடைய ஹீட் டெம்பரேச்சர் குறையும், பட் பவர் வந்து குறையாது. அண்ட் டிராகன் மந்திரக்களுடைய மேஜரான பவராக வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பிரீத் அண்ட் ஃபயர் பால்ஸ். ஸோ இந்த ஃபயர் பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக கையிலேருந்து வரக்கூடிய நெருப்பை விட அதிகமான டெம்பரேச்சரில் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபயர் பிரீத் இது வந்து நம்ம ஷிண்டு மட்டும் தான் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஹியூமனால் வந்து இந்த ஃபயர் பிரீத் வந்து பண்ணுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஷிண்டு வந்து ஒரு டீமன் சாசர் அப்படிங்கிறனால அவனால் மட்டும் இந்த பவரை யூஸ் பண்ண முடியுமா நம்ம தெரியல.
அண்ட் இப்போ நான் பார்க்க போகிறது ஹீட் பிளாஸ்ட்டுக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறலாம் பார்த்துலாம். ஏகப்பட்டது இருக்குது, வரிசையை பார்த்துலாம். ஹீட் பிளாஸ்ட்டுக்கு வந்து தண்ணி தான் வீக்னஸ்ஸு. ஸோ தண்ணிக்குள்ளே வந்து ஹீட் பிளாஸ்டால் நல்லாவே ஸ்விம் பண்ண முடியும், பட் அது ஒரு பவராக இருந்தாலும் ஹீட் பிளாஸ்டால் தண்ணிக்குள்ளே வந்து தன்னுடைய பவரை வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. அண்ட் எல்லா நேரமே நம்மளுடைய ஹீட் பிளாஸ்டோடைய பைரோகெனசிஸ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஹீட் பிளாஸ்டோடைய பைரோகெனசிஸ் வந்து கிராப்டோசர் இனத்துக்கு எதிராக வந்து ஒர்க்கவே ஆகாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராப்டோசர் மேலே வந்து நம்ம ஹீட் பிளாஸ்ட் அவனுடைய பைரோகெனசிஸ் யூஸ் பண்ண அப்படின்னா அது வந்து இயற்கை எதிரி. ஸோ அது வந்து அந்த நிலையில் வாழ்கிறதுக்கு தன்னை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஹீட் வந்து நம்ம கிராப்டோசரை எதுவும் ஒரு விஷயமும் பண்ணாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிராப்டோசர் வந்து நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை அடித்து துவம்சம் பண்ணிடும். அண்ட் ஸ்லைமெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ், லிக்யூட் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், அப்புறம் அடக்சிவ், இது எல்லாமே வந்து நம்ம ஹீட் பிளாஸ்டோடைய ஃபேஸை வந்து ஈஸியாக கவர் பண்ணிடும். அண்ட் அது வந்து ஃபேஸில் வந்து அவனுக்கு இக்னிஷன் பவர் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஈஸியாக வந்து தடுத்துட முடியும். ஸோ ஸ்ட்ரென்த் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் கிராப்டோசர் இனத்துக்கு எதிராக ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இந்த பேட்டலுக்கு ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படாது நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஒரு வாட்டர் டைப் ஏலியன் இருந்துச்சுனாலோ இல்லாட்டி ஐஸ் டைப் ஏலியன் இருந்துச்சுனாலோ நம்ம ஹீட் பிளாஸ்ட் வந்து ஈஸியாகவே நம்மளால் வந்து கவர் பண்ணிட முடியும். அண்ட் அதனாலே ஹீட் பிளாஸ்ட் வந்து டவுன் ஆயிடுவான். அண்ட் டியூரபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஆம்ஸ் அளவுக்குலாம் டியூரபிலிட்டி இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் ரீஇக்னிஷன் பவருமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது தண்ணியை வச்சு நீங்கள் அணைச்சிங்கனாலோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு நீங்கள் வந்து அணைச்சிங்கனாலோ ரீஇக்னிஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிற எபிசோட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரீஇக்னிஷன் பவர் ரொம்ப கம்மி தான். அண்ட் இந்த ஒரு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ஒரு வீக்னஸ்னு சொல்லலாம். தன்னுடைய பைரோகெனசிஸ் பவரையே தன்னால் தாங்க முடியாது. அதாவது அதே பைரோகெனசிஸ் பவரை யாராச்சும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் ஈஸியாகவே நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வீழ்த்திடலாம். அண்ட் அதுக்கடுத்து டெலிகெனசிஸ். ஸோ இந்த டெலிகெனசிஸ் வந்து நம்ம ஏலி நெக்ஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டெலிகெனசிஸ் பவர் வச்சுமே நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வீழ்த்திடலாம். அண்ட் இப்போ நம்ம டிராகன் டாலிஸ்மனுக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற வரிசையாக பார்த்தலாம். ஸோ டிராகன் டாலிஸ்மன் வந்து ஒரு ஃபயர் டைப் டாலிஸ்மன் அப்படிங்கிற சூழ்நிலையில் இதனால் வந்து நமக்கு ஃபயர் பிரீத் வந்து கொடுக்க முடியும். பட் இந்த ஃபயர் பிரீத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஷிண்டு மட்டும் தான் நம்ம வந்து பண்ணி பார்த்துருப்போம். பட் இதுவே வந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஃபயர் பிரீத் பண்ண முடியாது. அப்படி ஃபயர் பிரீத் பண்ணால் தன்னுடைய தொண்டை வந்து எரியிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது ஷிண்டு வந்து வால்டருக்குள்ளே இருந்து ஃபயர் பிரீத் பண்ணும்போது வால்டர் வந்து தண்ணி தேடி ஓடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் மற்றபடி எந்த ஒரு வீக்னஸுமே வந்து அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க. டிராகன் டாலிஸ்மனை பவர்ஃபுல்லாக தான் அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் வாட்டர் வந்து வீக்னஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாட்டர் வந்து வீக்னஸ் கிடையாது. தன்னுடைய டெம்பரேச்சர், அதாவது அந்த ஹீட்டோடைய டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு குறைச்சிடுமே தவிர இந்த டெம்பரேச்சர் தான் இதுக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்கும் தண்ணிக்குள்ளே. அண்ட் இந்த மந்திரங்களுடைய மேஜரான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் வந்து ஒரு டீமன் சாசரருடைய மந்திரங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இந்த மந்திரங்கள் வந்து நம்மளையே ஓவர்டேக் பண்ணிக்க பார்க்கும். அப்படி இந்த மந்திரங்கள் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிக்கிச்சுன்னா நமக்கு வந்து அதிகமான டிப்ரெஷன், கோபம், அண்ட் அதிகமான சக்திகள் கிடைக்கும். பட் சக்திகள் அதிகமாக கிடைச்சாலுமே நம்ம கையில் தான் அந்த மந்திரங்கள் கண்ட்ரோலில் இருக்கணுமே தவிர அந்த மந்திரங்கள் கண்ட்ரோலில் நாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தோன்னா டோட்டலாக வந்து அந்த பவரை நம்மளால் கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ அப்படி அந்த ஃபுல் பவர் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியாட்டி அந்த ஃபுல் ஃபயர் பவர் வந்து நம்மளால் கண்டக்ட் பண்ணி நம்ம உடம்புல வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இதுதான் அதுக்குரிய ஒரு மேஜரான வீக்னஸாக இருக்குது. மற்றபடி வந்து இதுக்கு எந்த ஒரு வீக்னஸுமே அவங்க கொடுக்கல. அண்ட் நிறைய இடங்களில் காமிக்கவும் இல்லை. வாட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த மந்திரங்களுக்கு வந்து வீக்னஸாக அவங்க காமிக்கல. அண்ட் இந்த மந்திரங்களை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள், அதாவது இந்த சக்தியை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம ஷிண்டு தான். ஹியூமன்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம ஹீட் பிளாஸ்டோடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பார்த்தாச்சு அண்ட் வீக்னஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி டிராகன் டாலிஸ்மனுடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வீக்னஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலி இந்த வின்னர் யார் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களா? டக்குன்னு போயிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய வின்னர் யாருங்கிறத. ஸோ இந்த டைப்பில் வந்து எனக்கு யாரை வின்னராக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே வந்து வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸில் பார்த்தா ஒரு ஆள் வந்து உயர்ந்திருக்காங்க. அண்ட் வீக்னஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து உயர்ந்திருக்காங்க. அண்ட் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா tamil_cartoonist இந்த பேஜுக்கு ஃபாலோ கொடுத்துருங்க. நீங்கள் கேட்குற கார்ட்டூன் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கான சீக்கிரமான பதில்களை நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நாம் வின்னர் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எந்த பேசிஸில் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ அவனுடைய ஹீட் பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நெருப்பு மட்டும் சக்தி இல்லாமல் அவனுடைய கோல்டு வைரஸால் அவன் அஃபெக்ட் ஆனாலுமே அவன் வந்து அதை ஒரு பாசிட்டிவிட்டியாக மாற்றிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டிஸ்க், லெவிடேஷன் அப்படிங்கிற மாதிரி பல பவர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் டெராகனிசமே வந்து ரொம்ப பெரிய பவர் தான். நம்ம டிராகன் மந்திரங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து நம்ம ஹீட் பிளாஸ்ட்டில் இருக்க எல்லா சக்திகளுமே இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து நிறைய இடங்களில் காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் வீக்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் டாலிஸ்மன் வந்து வீக்னஸ் ரொம்பவே கம்மியான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஸோ தண்ணியில் வந்து நம்ம ஹீட் பிளாஸ்ட்டுக்கு ரொம்பவே அதிகமான வீக்னஸ் இருக்குது. பட் நம்ம டிராகன் டாலிஸ்மனுக்கு வந்து தண்ணியில் வந்து வீக்னஸே கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் யாரை வின்னராக நான் சூஸ் பண்ணிக்கேன்னா ரெண்டு பேரும் தான். என்னென்னா சொல்கிற மேட்ச் டைப் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்னர் வந்து ஹீட் பிளாஸ்ட் தான். அதுவே நம்ம வந்து இந்த வீக்னஸ் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வின்னர் டிராகன் டாலிஸ்மன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் வின்னர் தான். இந்த மேட்ச் டை கிடையாது. வீக்னஸ் பேஸ் பண்ணி பார்த்தா டிராகன் டாலிஸ்மன் வின்னர். அதுவே பவர்
பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஹீட் பிளாஸ்ட் தான் வின்னர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு பேட்டிலுக்காக இன்னொரு வீடியோக்காக காத்துட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.